வெல்கம் டு காமராஜர் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி ஏப்ரல் 9-10 நடப்பு நிகழ்வுகள் தினமணி மற்றும் தின இந்துலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் கஷோகி அவர் வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து உண்மையில் என்ன ரீசனாக அவர் கொலை பண்ணுறதுக்கு, அவர் வந்து அரசை பற்றின உண்மையான தகவல்களை வெளியே லீக் பண்ணார். ஸோ இந்த ரீசனுக்காக கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் அவர் வந்து கொலை பண்ணாங்க. ஆனால் வெளியே சொல்லும்போது என்னென்னா, வேறு விதமாக பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து கஷோகி வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்தவர். அப்படி வந்து அவரை கொலை பண்ணதுக்காக அரசும் காரணம். அதனால் என்னென்னா, அது சம்மந்தப்பட்ட 16 அதிகாரிகளை அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்கு. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் சம்மந்தம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆசிய குண்டு எறிதல் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா மன்பிரீத் கவுர். இதே மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு பேர் இருக்குது. இவங்க வந்து குண்டு எறிதல் சாம்பியன் வந்து மன்பிரீத் கவுர் வந்து ஊக்கமருந்து யூஸ் பண்ணிருக்காங்க போல். ஸோ அதை வந்து மறைச்சிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வந்து அடுத்த 4 அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க ஊக்கமருந்து சம்மேளனம். அடுத்து வந்து இந்திய கடற்படை புதிய தலைமை தளபதி கரம்பீர் சிங். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் துணை அட்மிரலாக இருந்திருக்காரு. இந்திய இராணுவ தளபதி யாருன்னா பிபின் ராவத் நினைக்கிறேன். அடுத்து வந்து விமானம்னா தானோவா இல்லைங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஏப்ரல் 9 பார்த்திங்கன்னா வீரர்கள் தினம். சொல்லப்போனால் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தினம் சொல்லலாம், அதாவது இராணுவ வீரர்கள். ஸோ அது மாதிரி அவங்களுடைய வீரர்கள் தினம் ஏப்ரல் 9. ஏப்ரல் 10 வந்து உடன்பிறப்புகள் தினம். அது முக்கியம் இல்லை, சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. 5வது பாயிண்ட்டு, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் எது எதுனா 370-35 நீக்கினா வந்து தனி மாநில அந்தஸ்து கொடுத்துடலாம். அப்போ வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் நம்ம 370-னாவே ஜம்மு காஷ்மீர் தான் ஞாபகம் வரும். 35A அவங்களுக்கு தான், WA பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து இந்த இப்போ வந்து யூனியன் பிரதேசமாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து ஒரு தனி மாநிலமாக அறிவிப்பதற்காக பாஜக வந்து அறிக்கை கொடுத்துருக்கு. தேர்தல் அறிக்கையில் 370-35A நீக்கிடுறோம், அவங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட்டு, 17வது மக்களவையின் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 11, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 91 தொகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் இது பண்ணுது. அதேமாதிரி வந்து இந்த 17வது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 நாட்கள் நடைபெறுகிறது. 16வது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 36 நாட்கள் நடைபெறுகிறது. முத மக்கள் தொகை வந்து நினச்சின்னா 489 தொகுதிகள் இருந்துச்சு, ஒரு 6 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1980 நடந்த மக்கள் தொகை வந்து வெறும் 4 வாக்குச்சீட்டு முறையில் முடிச்சிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தாத பேர் வந்து இந்த எலெக்ஷன் வந்து 80 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட போகிறாங்க. அடுத்து 7வது பாயிண்ட்டு, தமிழகத்தில் 19 வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுதுங்க. பை எலெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இடைத்தேர்தல். இப்போ வந்து 18 தொகுதிக்கு பை எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. மெம்பர்ஸ் அதாவது யாரெல்லாம் போட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 19 4 தொகுதிகளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது. ஏன்னா என்னென்ன தொகுதிங்கன்னா, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்படாரம், சூலூர் எம்எல்ஏ வந்து கனராஜ் அவர் இறந்துட்டார். கோயம்புத்தூரில் இருக்குது சூலூர். அதேமாதிரி வந்து மற்ற தொகுதியெல்லாம் வந்து இந்த அமமுகன்னு சொல்கிற பார்த்திங்களா, அதாவது தினகரன் டீம் அவங்க தான் இந்த 18 பேரும். அதனால தான் வந்து அவங்க வந்து தகுதி நீக்க முடியாது. கட்சி தகவல் தடை சார் 192-191 சொல்லுங்க ஆர்டிக்கலு. இப்போ கட்சி தகவல் சொன்னால் அவங்க வந்து 191, அதாவது மாநிலத்துக்குள்ளே பண்ணால் ஆர்டிக்கல் 191-2, மேலே பண்ணால் ஆர்டிக்கல் 102-2 கட்சி தகவல் தடை சட்டம். இது வந்து 10வது அட்டணையில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 8வது பாயிண்ட்டு, மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி வி மாவலங்கர் வந்து மக்களவையின் தந்தைன்னு சொல்லிட்டு வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து 1937 பம்பாயில் சட்டமன்ற தொகுதிக்கும் அப்புறம் வந்து தேசிய சட்டமன்ற தொகுதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து 1888 பிறந்தார், 1956 இறந்துட்டார். 1888 பிறந்தது வேறு யாருங்க, நாமக்கல் கவிஞர் அப்போ தான் பிறந்திருப்பார். 1956 இறந்தது யாருன்னு தான் சொல்லுங்கள் எனக்கும், பார்த்துக்கிறேன். ஓகே சார், அதாவது தினமணிலையும் தின இந்திலையும் நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நான் 6வது தேதி 7வது தேதி ரெடியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன், கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால் வந்து புரியல. மற்றபடி வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும். மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருங்க. நான் போட்டுக்கிறதையும் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு அதில் தான் வரப்போகுது. நாளைக்கு வந்து எந்த பேஜ்லேருந்து எந்த வரைக்கும் டெஸ்ட் கொஸ்டின் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அது வந்து டெஸ்ட் எழுதிருங்க, அடுத்த குணத்தில் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தேங்க்யூ சார்.